ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து ஃபஸ்ட் அங்கத்தில் அந்த பத்திரம் கிரகித்வா ஸ்வகதம் கிமத்ரலிகாமி அனேன கலு லேகேன ராட்சசா ஜேதவ்யா. ஸோ இந்த லேக்கத்தினால ராட்சசன் வந்து நான் இப்போ எழுதுறதுனால என்னால் அந்த ராட்சசனானவன் ஜெயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறார். அதுக்கப்புறம் இருக்கிற பிரவிஷ்ய பிரதீஹாரிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது காமாட்சி படி. ஸோ வந்து இந்த பிரதிஹாரிங்கிறது யார் அப்படின்னா, யார் வந்து ராஜாவுடைய துவாரத்தில் நிற்கிற ஒரு ஸ்திரீ பாத்திரம். இவ பேர் வந்து ஷோனோத்தரான்னு பேர். அவ வந்து ஷீஸ் அன் அட்டண்டன்ட் ஆஃப் சந்திரகுப்தா. என்ன துவாரத்தில் நிற்கிறவோ, அதுக்கப்புறம் சந்தி விக்கிரக சம்பத்தம் நானா காரிய சமுத்திதம் நிவேதயந்தி யாகா காரியம் பிரதிஹாரியஸ்து தாகா ஸ்மிருதாகா. ஸோ வந்து எல்லா சந்தி விக்கிரகம் ஏதாவது ஒரு நல்லது ஒரு கெட்டது எல்லாத்தையும் வந்து ராஜா கிட்ட வந்து சொல்கிறவ தான் இந்த பிரதிஹாரி. வந்து துவாரபாலிகா, அவள் வந்து சந்திரகுப்தனுடைய துவாரபாலிகா. அவள் வந்து உள்ளே சொல்லிண்டே வரா, ஜயத்து ஜயத்து ஆர்யா, ஆரியனுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும்னுட்டு. சரியா? ஆ அவர் வந்து அனேன கலு லேகேன ராட்சசா ஜேதவ்யா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இவ உள்ள வரும்போதே ஜெயது ஆர்யா அப்படின்னு சொல்லி அந்த பிரதிஹாரி உள்ள வரா. ஸோ அது கேட்ட உடனே சஹர்ஷம் ஆத்மகதம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி மனசுக்குள்ள சொல்லிக்கிறார். கிரகீதா ஜெயசப்தா, கிரகீதா ஜெயசப்தகனா இந்த ஜெயசப்தமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, அவர் வந்து சந்திர சாணக்கியன் நினைக்கிறார் நான் வந்து ராட்சசனை வெற்றி கொள்ள வேண்டும்னு நினச்சேன், யாரோ வந்து ஜெயது ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அது வந்து இட் இஸ் அ குட் சைன், நல்ல சகுனமாக எனக்கு தெரியறது அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஷோனோத்தரே கிம் ஆகம்ன பிரயோஜனம், எதுக்கோசரம் நீ வந்திருக்க அப்படின்னு அந்த இவளை பார்த்து கேட்குற. சரியா? நெக்ஸ்ட் படி. பிரதிஹாரி ஆர்யா தேவஸ் சந்திரஸ்ரீஹி சீர்ஷே கமல முக்குலாக்கார மஞ்சலின் நிவேஷ்ய ஆரியம் விஜ்ஞாபயதி இச்சாமி ஆரியேண அபியனுஜாத்தஹ தேவஸ்ய பர்வதேஸ்வரஸ்ய பாரலௌகிகம் கர்த்தும் தேனச்ச தாரிதபூர்வாணி ஆபரணானி பிராமணானாம் பிரதிபாதயாமி. பிராமணேபியஹ பிரதிபாதயாமி, அதுவும் ஒரு வெர்ஷன். ஸோ வந்து இவன் என்ன சொல்கிறா, கமல முக்குல ஆகாரம் அஞ்சலியும் சீர்ஷே நிவேஷ்ய, அதாவது கமல முக்குரம்னா கையை கூப்பிண்டு, அந்த கமலாகாரமாக அந்த கமல முக்குலம்னா முட்டு, அதுக்கு எப்படி அந்த அதுக்கு எப்படி ஒரு ஷேப் இருக்கும் அது வந்து நம்ம கை கூப்பிட்ற மாதிரி தானே இருக்குது, அந்த மாதிரி அஞ்சலி உங்களுக்கு நமஸ்காரத்தை சீர்ஷே நிவேஷ்ய தலையில் வச்சுண்டு, அதாவது தலை மேலே கையை வச்சுன்னு நமஸ்காரத்தை தெரிவிக்கிற தேவக சந்திரஸ்ரீஹி ஆரியம் விஜ்ஞாபயதி. தேவனான அந்த சந்திரஸ்ரீஹி அப்படின்னா சந்திரனிடத்தில் என்ன ஒரு சோபா இருக்கோ அந்த மாதிரி ஒரு சோபையோடு இருக்கின்ற அந்த சந்திரகுப்தனானவர் விஜ்ஞாபயதி உங்ககிட்ட சொல்கிறார். இச்சாமி ஆரியேண அபியனுஜாத்தக தேவசிய பர்வதேஸ்வரஸ்ய பாரலௌகிகம் கர்த்தும், நீங்கள் வந்து அவனுடைய அந்த பர்வதேஸ்வரன் செத்து போயிட்டான் இல்லையா, அவனுடைய கடைசி காரியங்களை பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். சரியா? அதனால் தேனச்ச தாரிதபூர்வாணி ஆபரணானி குணவதாம் பிராமணானாம் நிவேதயாமி பிராமணேபியா நிவேதயாமி. அதனால் அவரால் ஏற்கனவே போட்டுக்கொண்டு அவரால் ஏற்கனவே யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஆபரணங்களை நான் வந்து ஒரு உகுந்த ஒரு மோஸ்ட் ஃபிட் அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு சாணக்கியன் ரிப்ளை படி. அபிப்ராயஃ பர்வதேஸ்வரேண த்ருதபூர்வாணி குணவந்தி பூஷணானி
குணவத்யஹ ஏவ பிரதிபாதனீயானி தஹம் ஸ்வயமேவ பரீட்சிது கணான் பிராமணான் பிரேஷயா. சோ சஹர்ஷம் ஆத்ம பரீட்சித குணான் பிராமணான். ஆமா, சஹர்ஷம் ஆத்மகதம் மனசுக்குள்ள சொல்லிக்கிறார். சாது விருஷல மமைவ ஹிருதயேன சக சம்மந்திரிய சந்திஷ்டவானசி. நான் வந்து எப்படி வந்து யோசிப்பேனோ அதே மாதிரி என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டை, இப்போ நான் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கேனோ அதை நீ நன்னா ஆராய்ஞ்சுண்டு, அண்டர்ஸ்டாண்டிங் மை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சம்மந்திரிய, அதான் அது, அதான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி நீ வந்து சொல்லிட்ட. இப்போ பிரகாஷம் ஷோணோத்தரே உச்சதாம் அஸ்மத் வச்சனாத்து விருஷலக, என்னுடைய வார்த்தைகளாக இதை நீ வந்து போய் இவர்கிட்ட சொல்லு, மௌரியன்கிட்ட சொல்லு, சந்திரகுப்த மௌரியன்கிட்ட சொல்லு. என்ன அப்படின்னா, சாது வச்ச அபிஜ்ஞா கலுவாசி லோக விவகாரானாம், உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும், லோகத்தில் நடக்கிற விவகாரங்களை, லோகத்தில் நடக்கிற ஆச்சரணங்களை அபிஜ்ஞக அசி, நீ தெரிந்தவனாக, தெரிந்து கொண்டு இருப்பவனாக இருக்கிறாய். சரியா? தத் அனுஷ்டியதாம் ஆத்மனக அபிப்பிராய, அதனால் உன்னுடைய ஆத்மனக ஸ்வசிய, உன்னுடைய அபிப்பிராய, உன்னுடைய இஷ்டம், அதாவது உன்னுடைய ஆசை, அதை நீ பூர்த்தி பண்ணிக்கோ. அதாவது பர்வதேஸ்வரனுக்கு நீ காரியம் பண்ணணும்னு நினைக்கிற, ஆபரணங்களை பிராமணர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ரெண்டுமே உன்னுடைய உன்னுடைய அந்த ஆசையை நீ பூர்த்தி பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா, லோக விவகாரானாம் அபிஜக அசித்வம், இந்த லோகத்தில் நடக்கிற விவகாரங்கள்னா இப்போ நமக்கு இருக்கிற கரண்ட் ஸ்தித்தியை புரிஞ்சுண்டு நீ கரெக்டாக பண்ணுறேன்னு அர்த்தம். சரியா? ஏன்னா அங்கங்கேயும் ராட்சசன் கிளப்பி விட்டுருக்கான் நமக்கு அகெயின்ஸ்டா. அதுக்கு வந்து இப்போ நீ வந்து பர்வதேஸ்வரனுக்கு, பர்வதேஸ்வரனை வந்து உனக்கு அமிச்ச விஷகன்யாவை பர்வதேஸ்வரனை கொல்ல வச்சதே நான் தான். ஆனால் அந்த பர்வதேஸ்வரனுக்கு நம்ம இப்போ திதி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லவாளா போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லோக விவகாரானாம் அபிஜாசி, புரியுறதா? ஸோ அதை அதை தெரிஞ்சின்றவனா இருக்க, உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணு. கிந்து பர்வதேஸ்வர திருத பூர்வாணி குணவந்தி பூஷணானி குணவத்யாவ பிரதிபாதன பாதனியானி. ஆனால் அந்த அவன் போட்டுருந்த அந்த பர்வதேஸ்வரனால் தரிக்கப்பட்ட நல்ல குணவந்தினா நல்ல உத்கிருஷ்டமான பூஷணங்கள், அலங்காரங்கள், அது குணவத்யக நல்ல சுஷீலதா, நல்ல ஒரு சௌஷீல்யம் இருக்கிற அந்த குணசாலிகளான பிராமணர்களுக்கு கொடுத்துரு. கண்ணாபின்னான்னு யாருக்கு வேணால் கொடுத்துடாத. தத் அகம் ஸ்வயமேவ பரீட்சித குணான் பிராமணான்னு பிரஷயாமி. நான் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணப்பட்ட, அதாவது விஸ்வாசத்துக்கு பாத்திரமாக இருக்கின்ற பிராமணர்களை நானே அனுப்புகிறேன். இதை வந்து இந்த விஷயத்தை வந்து நீ வந்து ரிஷலன்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு அந்த பிரதிகாரை மூலமாக சந்தேஷத்தை அனுப்புகிறார் இவர். சரியா இருக்கா? இது வந்து அபிஜக கலுவசி லோக விவகாரானாம், அது ERC போட்டுக்கோங்க. அந்த வார்த்தையே நல்லா இருக்குல்ல, இந்த சென்டென்ஸே. அபிஜக கலுவசி லோக விவகாரானாம், அது வந்து ERC. மேலபடி அப்படின்னு சொல்லிட்டு போறா. இது நிஷ்கிராந்தா அங்கேருந்து கிளம்பிடுறா. மேல அதாவது ஷாரங்கரவ உச்சியந்தாம் அஸ்மத் வச்சனாத், என்னுடைய வார்த்தைகளை கொண்டு யார்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா, விஸ்வாவசு பிரபுத்தய த்ரயஹ பிராதரஹ. விஸ்வாவசு அப்படின்னுட்டு ஒரு மூணு பிரதர்ஸ் இருக்கா, அவள் என்ன கேரக்டருங்கிறது பின்னாடி தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற மூன்று பிரதர்ஸ்க்கு விருஷலாத்து பிரதிகிருஹ்ய ஆபரணானி பவத்பிஹி அகம் திரஷ்டவ்யா இது. சரியா? அதாவது விருஷலங்கிட்டேந்து நீங்கள் வந்து உங்களால் அந்த ஆபரணங்கள் பிரதிகிருஹ்ய நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ஆபரணங்களை வாங்கிட்டு நீ இங்கே வந்து கொடுக்கணும்னு அர்த்தம். அந்த ஆபரணங்களில் பிரதிகிரிய கிரகிச்சுண்டு பவத்பிஹி உங்கள் மூணு பிரதர்ஸால் அகம் இந்த சாணக்கியனான நானானவன் அவலோக நீயாக நான் அதை பார்க்க வேண்டும் அப்படின்னா அந்த ஆபரணங்களாம் வாங்கிட்டு இங்கே வந்து கொடுத்துட்டு போன்னு அர்த்தம்.
அந்த ஆவரணத்தை வச்சுட்டு ஹீ இஸ் கோயிங் டு எஸ் ஹி இஸ் பிளானிங் ஃபார் சம்திங் எல்ஸ். புரியுறதா? ம், மேலபடி. சிஷ்யா ததா இதி நிஷ்க்ராம்யா. ஓ, அவ்வாறே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான் மேல. சாணக்கியா உத்தரோயம் லேகார்த்தா பூர்வ கதமஸ்து விசிந்தியா. ஆஹா ஞாதம் உபலப்தவான் அஸ்மி பிரணிதிபியோ யதா தஸ்ய ம்லேச்ச ராஜலோக ராஜலோகஸ்ய மத்யாத் பிரதானதமாக பஞ்சராஜானஹ பரையா சுகிருத்தையா ராட்சசம் அனுவர்த்தந்தே. இப்போ வந்து முன்னாடியே வந்து அவர் கையில் வந்து அந்த பத்திரத்தை வச்சுட்டு இருக்கார். உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவள் வந்து அந்த பிரதிஹாரி வரத்துக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த மசீபாஜனம் எடுத்துன்னு வா அப்படின்னு அந்த சிஷியனை பார்த்து சொல்கிறார். ஸோ கையில் வந்து எழுதுறதுக்கு வச்சுட்டு இருக்கார். அயம் உத்தரக லேகார்த்தக, அதாவது தனக்குள்ளே சொல்லிக்கிறார் இந்த ஆபரணங்களை விஷயத்தை வச்சுண்டு ஏதோ அவர் பண்ண போகிறார், அதை பற்றின விஷயத்த நான் அப்புறம் எழுதிக்கிறேன், எண்டில் எழுதிக்கிறேன். பூர்வக கதமக அஸ்து, முதல்ல நான் வந்து எப்படி இதை ஆரம்பிக்கணும் இந்த லெட்டரை அப்படின்னு விசிந்திய யோசிக்கிறார். ஆம் ஞாத்தக, தெரிஞ்சு கொடுத்து எனக்கு. உபலப்தவான் அஸ்மி, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு கொடுத்து. உபலப்தவான் அஸ்மி, ஆ ஓகே, ஆம் ஞாத்தக, எனக்கு தெரிஞ்சு கொடுத்து. பிரணிதிபியக உபலப்தவான் அஸ்மி, நான் வந்து ஐ கேம் டு நோ ஃப்ரம் மை ஸ்பைஸ் என்ன யதா தஸ்ய ம்லேச்சராஜ லோகஸ்ய மத்யாத் பிரதானதமாக பஞ்சராஜான ராஜானக பரையா சுகிருத்தையா ராட்சசம் அனுவர்த்தந்தே. நான் வந்து இந்த சாரர்கள் இருக்கா பாரு, என்னுடைய ஸ்பைஸு அவன் மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன் என்ன அப்படின்னா, ம்லேச்சராஜா பலசிய, இங்கே வந்து ம்லேச்சராஜாங்கிறது ஒரு அஞ்சு ராஜாக்களை சொல்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா ம்லேச்ச ராஜாங்கிறது இந்த மலையகேத்துவினுடைய பவர், அந்த அந்த அவனுடைய சைடில் இருக்கின்றவர்களில் பிரதானதமாக பஞ்சராஜானக, அஞ்சு ராஜாக்கள் பிரதானமாக இருக்கா, அவள் அஞ்சு பேருமே பரையா பக்தியா ராட்சசம் அனுவர்த்தந்தே. இந்த ராட்சசனை ரொம்ப ஒரு பக்தியோடு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவள் யாரு? தேயதா. படி. கௌலூதஹ சித்ரவர்மா மலய நரபதிஹி சிம்ஹநாதோ நிருசிம்ஹஹ காஷ்மீர புஷ்கராக்ஷஹ க்ஷதரிப்பு மஹிமா சைந்தவஹ சிந்துஷேணஹ மேகாக்யஹ பஞ்சமஹ அஸ்மின் ருது துரகபலஹ பாரசீகாதிராஜஹ நாமானி ஏஷாம் லிகாமி த்ருவம் அஹம் அதுனா சித்ரகுப்த பிரமாஷ்டு. ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா, கௌலூதஹ சித்ரவர்மா மலைய நரபதிகி சிம்ஹநாதக நிருசிம்ஹ சரியா, காஷ்மீரக புஷ்கராட்சக க்ஷதரிப்பு மஹிமா சைந்தவக சிந்துஷேனக மேகாட்சக பஞ்சமக அஸ்மின் பிருது துரக பலக பாரசீக அதிராஜக நாமானி ஏஷாம் லிகாமி துருவம் அது துருவம் அது அஹம் அதுனா சித்ரகுப்தக பிரமாஷ்டும். ஸோ வந்து இதில் இந்த அஞ்சு ராஜா யாரார் அப்படின்னா, கௌலூதக சித்ரவர்மா சரியா. கௌலூத்தனா, இந்த கௌலூத்த அப்படின்னாலே குலூத்தா தேசத்து ராஜா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இவர் வந்து காளையனுடைய இதில் இருக்கு பின்னாடி கொடுத்துருக்கார். அவர் இட் லை இஸ் லைஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் காஷ்மீரா அண்ட் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஜலந்தர் சரியா, அதுதான் குலூத்த. ம், அப்புறம் மலைய நரபதிங்கிறது மலைய தேசத்து ராஜா, அதுக்கப்புறம் சைந்தவன்கிறது சிந்து தேச ராஜா. ஸோ மலைய நரபதிஹி சிம்ஹநாதக நிருசிம்ஹா, அதாவது மலைய நிருசிம்ஹா மலைய நரபதிஹி, அவன் பேர் வந்து சிம்மநாதன். கௌலூதங்கிறவன் சித்ரவர்மாங்கிறது அவன் பேர். காஷ்மீர தேசத்து ராஜா வந்து அவன் பேர் புஷ்கராக்ஷன். க்ஷத ரிப்பு மஹிமா சைந்தவக இது சிந்து சிந்துஷேனகா, அதாவது க்ஷத ரிப்பு மஹிமா அப்படின்னா யாரால ரிப்பு எதிரிகளானவர் ரிப்புனா மஹிமா எதிரிகளினுடைய மஹிமா மகிமையானது க்ஷதாக அழிக்கப்பட்டதோ அப்படி இருக்கிற சிந்து தேசத்தினுடைய ராஜா சிந்துஷேனகா அவன் நாலாவது. அஞ்சாவது வந்து யாரு அப்படின்னா மேகாட்சக பஞ்சமக சரியா, அவன் வந்து யாருன்னா பாரசீக அதிராஜா, பாரசீக தேசத்து ராஜா. இதெல்லாம் வந்து தே ஆர் சப்போஸ் டு பி த ஏன்ஷியன்ட் பர்ஷியன்ஸ்ன்னு போட்டிருக்கார் சரியா.
அதுக்கப்புறம் பிருது துரக பலக அப்படிங்கிற இடத்துல ஹீ ஹேஸ் த பவர் ஆஃப் இந்த கேவல்ரி, அதாவது இந்த குதிரைப்படையினுடைய பவர் வந்து ஜாஸ்தி இருக்கின்ற அந்த மேகாட்சகங்கிற பேர் உள்ள ராஜா, பாரசீகாதி ராஜா. ஏஷாம் நாமானி துருவம் அதுனா லிகாமி, நான் வந்து இப்போ வந்து இவா எல்லாருடைய பேரையும் இங்கே எழுதிடுறேன், ஏன்னா சித்ரகுப்தா பிரமாஷ்டம், அதாவது சித்திரகுப்தனுடைய லிஸ்ட்டில் இவெல்லாம் எல்லாரோட பேரும் வந்து யமனுடைய இவனான அசிஸ்டண்டான சித்திரகுப்தன் கிட்ட நம்ம எல்லாரோட பேரும் லிஸ்ட்டில் இருக்கும். அன்னின்னி நான் நாளைக்கு இன்னைக்கு இவாளவே பிடிச்சின்னு வரணும், இன்னைக்கு அவாளவே பிடிச்சின்னு வரணும், நம்ம வந்து ரிமைண்டர் கால் கொடுப்பான். ஸோ அந்த சித்திரகுப்தனுக்கு கவலையே இல்லை, அவன் வந்து தன்னோட லிஸ்ட்லேருந்து இவாளெல்லாம் அழிச்சு விடலாம், நானே இந்த அஞ்சு பேரையும் அழிச்சிருவேன்னு அர்த்தம். புரியுறதா? புரியுது. நல்லா இருக்குல்ல இது? சித்திரகுப்தன் அழிச்சு விடலாம் அவருடைய அவருடைய லிஸ்ட்லேருந்து இவள் அஞ்சு பேரையும், ஏன்னா நான் எழுதி வச்சுருக்கேன் என் லிஸ்ட்டில், நான் போகிறோம் இவாளை அழிக்கிறதுக்கு. புரியுறதா? இங்கே வந்து கீழே வந்து இது வந்து இந்த அர்த்தாபத்தி அலங்காரம்னு கொடுத்துருக்கார். சரியா? இந்த அர்த்தாபத்தி அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லாமல் பார்த்துட்டு சொல்லாமல் அதை உபபாதகம் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை கல்பனை பண்ணுறது. அதாவது வந்து சித்திரகுப்தன் வந்து தன்னோட லிஸ்ட்லேருந்து அழிச்சு விட்டோம், ஏன்னா நான் வந்து இவாளை கொல்ல போகிறேங்கிறது தீர்மானம் ஆகிடுதுங்கிறார். ஸோ அந்த சித்திரகுப்தன் வந்து அழிச்சு விட்டோங்கிற ஒரு கற்பனை இருக்கு பாரு, அது வந்து இங்கே அர்த்தா பற்றி. அதுவா ந லிகாமி பூர்வம் அனபிவியக்தம் ஏவ ஆஸ்தாம். ஸோ வந்து நான் வந்து இல்லை யோசிக்கிறான், யோசிச்சுட்டு இல்லைல்ல நான் எதுவுமே எழுதலை, முதல்லையே கொஞ்சம் அனபிவியக்தமேவ தாவது ஆஸ்தாம்னா கொஞ்சம் அப்சர்டாகவே இருக்கட்டும், கொஞ்சம் அன்கிளியராகவே வேகாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு நாட்டேன லிகித்வா ஏதோ ஒன்று எழுதிட்டு ஷாருங்கிறவ ஷாருங்கிறவ அப்படின்னு சிஷ்யனை கூப்பிடுறார். ப்ரவிஷ்ய சிஷ்யா உபாத்யாய ஆக்ஞாபய. எனக்கு என்ன ஆர்டரோ சொல்லுங்கோ. சாணக்கியா வத்சா ஸ்ரோத்ரியாட்சராணி பிரயத்ன லிகிதானி அபி நியதம் அஸ்புடானி பவந்தி ததுச்சியதாம் அஸ்மத் வச்சனாத் சித்தார்த்தகா ஏவி அக்ஷரைஹி கேனாபி கஸ்யாபி ஸ்வயம் வாச்சியம் இதி அதத்த வாஹ்யநாமானம் லேகம் சகடதாசேன லேகரித்வா மாம் உபதிஷ்டஸ்வ நச்ச ஆக்கியம் அஸ்மை சாணக்கியோ லேகயதி. எப்படி சொல்றார் பாரு, வத்ச ஸ்ரோத்ரிய அக்ஷராணி பிரயத்ன லிகிதானி அப்படி நியதா நியதம் அஸ்புட்டானி பவந்தி. நான் வந்து ஒரு ஸ்ரோத்ரிய பிராமணன், அதாவது ஜன்மனா பிராமணஹ ஜ்ஞேயஹ சம்ஸ்காரைஹி த்விஜஹ உச்சியதே வித்யயா யாதி விப்ரத்துவம் த்ரிபிஹி ஸ்ரோத்ரியஹ உச்சியதே. ஸோ அப்படி இருக்கிற ஸ்ரோத்ரியனான இந்த சாணக்கியர், இந்த ஸ்ரோத்ரியனோட அக்ஷரங்கள் என்னுடைய எழுத்துக்கள் இருக்கு பாரு, பிரயத்னேன நான் எவ்வளோ பிரயத்தனம் பண்ணாலும் பிரயத்னேன லிகிதானி அப்பி ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் எழுதினாலும் நியத்தம் அஸ்புட்டானி பவந்தி அது வந்து லெஜிபிளாகவே இருக்க மாட்டேங்கிறது படிக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு பேசி பேசியே பழக்கம், எழுத சொன்னால் என்னுடைய எழுத்துக்கள் வந்து லெஜிபிளாக இருக்க மாட்டேங்கிறது. அதனால் தது உச்சதாம் அஸ்மத் வசனாத்து சித்தார்த்தகா சித்தார்த்தகன்கிறவன் இவருடைய ஆள் இல்லையா, சித்தார்த்தகன் சித்த நிபுணகன் ஜீவசித்தி சித்தார்த்தகன் சபித்தார்த்தகன் இவா எல்லாமே சாணக்கியனுடைய ஸ்பைஸ். நீங்கள் இந்த நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தது உச்சியதாம், ஸோ சித்தார்த்தகன் கிட்ட சொல்லிடு கர்ணே ஏவம் இதி, ஏதோ கர்ணத்தில் விஷயம் காதில் சொல்கிறான், அது என்ன விஷயங்கிறது நமக்கு தெரியாது இப்போ, அது பின்னாடி தான் வரப்போகுது. ஏபிஹி அக்ஷரைஹி கேனாபி கிமப்பி கஸ்யாபி ஸ்வயம் வாச்சியம் இதி, இந்த இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும், அது யாரால வேணா என்ன வேணா எழுத சொல்லு. இது அதத்த பாஹ்ய நாமானம் லேகம் சகடதாசேன லேகயித்வா, மேலும் என்ன அப்படின்னா இந்த லேகத்தை வந்து நீ யார் மூலமா வந்து எழுத வைக்கணும் அப்படின்னா, அந்த அதத்த பாஹ்ய நாமானம்னா எழுதப்படாத பாக்கியே இந்த பத்திரத்தில் அதனுடைய யாரை வச்சு நீ எழுதணும் அப்படின்னா சகடதாசன் ஒருத்தருக்கான், சகடதாசன்கிறவன் சாணக்கியனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு, சந்தனதாசன் சகடதாசன்னு ராட்சசனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். அதில் இந்த சகடதாசனை அவனை லேகயித்வா மாம் உபதிஷ்டஸ்வ, அந்த லேகத்தை வந்து என்கிட்ட கொண்டு வா,
சரியா? நச்ச ஆக்கியாய் ஆக்கியம் அஸ்மை சாணக்கியா லேகயதி இதி அண்டு மேலும் வந்து அந்த சகடதாசனுக்கு வந்து சொல்லிடாத ந வக்தவ்யம். என்னது அப்படின்னா, சாணக்கியனான நான் தான் அவனை எழுத சொன்னேங்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தப்படாது. அந்த கேனாப்பி கஸ்யாப்பி புரியல. சி, இந்த அக்ஷரங்களால், இப்போ நான் சொல்கிற இந்த வர்ணங்கள், அந்த வர்ணங்களால் யாரோ ஒரு ஜனன் தனனால் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, ஏதோ ஒரு புருஷனை பற்றி எழுதணும். புரியுறதா? அது என்ன விஷயம்னு நமக்கு காதில் தான் சொல்லியிருக்கார். அது என்னங்கிறது பின்னாடி தான் தெரியும். புரியுறதா? இப்போ வந்து இதில் வந்து ஏபிஹி அக்ஷரைஹி கேனாபி கஸ்யாபி ஸ்வயம் வாச்சியம் இதி அதத்த பாஹ்ய நாமானம் லேகம் சகடதாசேன லேகயித்வா அப்படிங்கிறது வந்து இந்த லெட்டர் வந்து 5வது அங்கத்தில் வரப்போகுது. அங்கே வந்து இந்த லெட்டரை நம்ம யாராவது ஒருத்தர் வந்து புதுசாக படித்தோம் அப்படின்னா, யாராவது ஒன்று ஒருத்தர் புதுசாகவே இல்லை, இப்போ சகடதாசன் அது ராட்சசனுக்கு அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்கோ, இப்போ இந்த இந்த லேகத்தை வந்து யார் எழுத சொல்கிறா? சாணக்கியன் எழுத சொல்கிறான். விஷயத்தை யார் யார் கொடுக்குறா? சாணக்கியன் கொடுக்குறான். அந்த சாணக்கியன் கொடுக்குற விஷயம் என்னன்னு நமக்கு இப்போ தெரியாது. அது சித்தார்த்தக்கனுடைய காதில் தான் அவன் சொல்கிறான். சாணக்கியன் தான் இதை எழுத சொன்னாங்கிறது சகடதாசனுக்கு தெரியப்படாது. இப்போ வந்து சித்தார்த்தக்கன் வந்து இஸ் கோயிங் டு பி, இப்போ ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் 3-4 சென்டென்ஸில் படிப்போம், சித்தார்த்தக்கன் வந்து ராட்சசனுக்கு வேண்டியவனாக ஆக போகிறான். ஸோ அதனால் அந்த சித்தார்த்தகனை வச்சு சகடதாசனை இந்த விஷயத்தை யாருக்கும் புரியாத மாதிரி எழுதுறது அப்படின்னா, தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் எனிபடிஸ் நேம். ராட்சசா மலையகேது இல்லைனா சந்தனதாசன் அவளை சேர்ந்த வாளை பற்றி எழுதுறதோ இல்லைனா எதிரி ராஜாக்களை பற்றி எழுதுறதோ ஒத்தருடைய பேரும் மென்ஷன் ஆகாது அதில். அந்த ராஜா ராஜாவானவன் இந்த மாதிரி செய்ய சொன்னான், இந்த ராஜாக்களில் சில பேருக்கு இது மேலே ராஜ்யத்து மேலே ஆசை, சில பேருக்கு சம்பத்து மேலே ஆசை, சில பேருக்கு வேறு ஏதோ மேலே ஆசை, இந்த இந்த ராஜாவானவன் இந்த மாதிரி நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும்னு யோசிக்கிறான். இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக அந்த லெட்டர் இருக்கணுமே ஒழிய அதில் இன் பர்டிகுலர் யாரோட பேரும் மென்ஷன் ஆகாது. அப்படி இருந்தாதான் அந்த லெட்டரானது சாணக்கியன் மூலமாக சகடதாசனால் எழுதப்படும். சாணக்கியன் சொன்னதை அப்படியே பேரோட சகடதாசன் எழுதினானா சகடதாசன் எழுதி தர மாட்டான். அவன் எதுக்கு எழுதி தரப்போகிறான்? ஹீ பிலாங்ஸ் டு ராட்சசாஸ் சைடு. ஸோ இந்த சித்தார்த்தகனானவன் சித்தார்த்தகனுக்கு வந்து சாணக்கியன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த எழுத சொல்லு. சகடதாசனுக்கு விசுவாச பாத்திரமாக இந்த சித்தார்த்தகன் ஆயிடுவான். ஆனதுனால அந்த சித்தார்த்தகன் சொன்னதை அப்படியே அந்த சகடதாசன் எழுதிடுவான் வித்தவுட் பிரிங்கிங் எனிபடிஸ் நேம் இன் டு தி சப்ஜெக்ட் மேட்டர். புரியுறதா? சாணக்கியன் வந்து அந்த சிஷ்யனுக்கு வந்து காதில் சொல்கிறான் ரகசியமாக என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்றுத்த சொல்கிறான். ஏபிஹி அக்ஷரைஹி இந்த லெட்டர்ஸ்னால அப்படின்னா, இந்த மாதிரி யூசேஜை வச்சுண்டு கேனாபி கஸ்யாபி ஸ்வயம் வாச்சியம் இதி கேனாபி யார இந்த இந்த அக்ஷரங்களால் கேனாபி எவனோ ஒருவனால், அதாவது யார் வந்து அந்த லெட்டர் எழுதுகிற போனானோ அவனால், கஸ்யாபி யாரோ ஒருவனுக்கு, யாருக்கு அந்த கடிதம் எழுதப்படுகிறதோ அவளுக்கும், ஸ்வயம் வாச்சியம் அப்படின்னா அவளே வந்து ஸ்வயமாக புரிஞ்சிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த லெட்டர். மேலும் அதில் அதத்த பாஹ்ய நாமானம் லேகம், அதில் வந்து அதத்த பாஹ்யானம்னா அதத்தானி பாஹ்யானாம் கௌதூகல ராட்சசாதீனாம் நாமானி யஸ்மின் யஸ்மின் பத்ரே யஸ்மின் லேகே பாஹ்யஸ்ய யஸ்மை லேகா பிரேஷ்யதே தஸ்ய நாம. அது எதுவுமே இல்லாமல் பட் அந்த லெட்டர் வந்து படித்தா தானா புரியற அளவுக்கு லெட்டர்ஸ் அண்டு வாக்கியங்களை சப்தங்களை யூஸ் பண்ணி எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். அது வந்து யார் எழுதுகிறானோ அவனுக்கு புரியணும், யாரை குறித்து அந்த லெட்டர் எழுதப்படுறதோ அவனுக்கும் புரியணும். அவனுக்கும் புரியணும்னா அதில் வந்து யாரையாவது பற்றி மென்ஷன் பண்ணணுமானா அதத்த நாமானி, யாரோட பேரும் அதில் மென்ஷன் பண்ணக்கூடாது. இருந்த பொழுதிலும் அது ஸ்வயம் வாச்சியம், அந்த லேகமானது ஸ்வயம் வாச்சியம்.
எழுதுறவனுக்கும் கிளியராக இருக்கணும், வாசிக்கிறவனுக்கும் கிளியராக இருக்கணும், ஆனால் அதில் பேர் யாரோட பேரையும் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு லெட்டரை வந்து சகடதாசன் மூலமாக எழுத வைக்கணும். புரியுறதா? ஏன்னா பெயர்களை எழுத வச்சு பெயர்களை கொடுத்து அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணுறதுக்கு சகடதாசனை எழுத வைக்கணும் அப்படின்னா அது சாணக்கியனால் முடியாது. சாணக்கியன் சொன்னால் சக்கரதாசன் எழுத மாட்டான். ஸோ இந்த மாதிரி பெயரே இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்த பட்டு வந்து எழுதுறவனுக்கும் வாசிக்கிற ரிசீவ் பண்ணுறவனுக்கும் அது வந்து ஸ்வயம் வாச்சியம் கிளியராக இருக்கணும். புரியுறதா? அஞ்சாவது அங்கத்தில் அந்த என்ன லெட்டர் அது என்ன எழுதியிருக்காருங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். சரியா இருக்கா? சரி, படி. சரி அப்படின்னுட்டு அவன் சொன்னதை கேட்டுன்னுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் கிளம்பிட்டான். சுவாகத்தம். சாணக்கியா ஸ்வாகதம் ஹந்த ஜிதோ மலையகேதுகு. ஸோ ஏதோ மலையகேத்துக்கு தான் அதில் பாம். ஸோ வந்து ஜிதஹா மலையகேத்துகு, மலையகேத்துவானவன் வெற்றி கொள்ளப்படுவான் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய லேகஹஸ்தஹ ம் சித்தார்த்தகஹ ம் ஜயது ஆர்யஹ ஆர்யா அயம் சஹ சகடதாசேன லிகிதோ லேகஹ. ம் அதுக்குள்ளே வாங்கி வந்துட்டோம். விஷயத்தை கன்வே பண்ணிவிட்டு சகடதாசனால் நான் வந்து எழுதப்பட்ட லேகம் இது. சாணக்கியா கிரகீத்வா அஹோ தர்ஷனீயானி அக்ஷராணி அனுவாச்ய பத்ர அனயா முத்ரயா முத்ரயேன. இது வேற. அதாவது சாணக்கியனோட கேரக்டரே அதுதான். ஹீ ஆல்சோ அப்ரிஷியேட்ஸ் த எனிமி. ஓகே, அதை பார்த்துட்டு அந்த இதை வந்து அந்த இதை கிரகித்துவா அந்த லேக்கத்தை வாங்கினுட்டு அஹோ தர்ஷனியானி அக்ஷராணி, இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்குது இவனுடைய எழுத்துக்கள், அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங். அஹோ தர்ஷனியானி அக்ஷராணி, உங்களுக்கு இது இஆர்சி அனுவாச்சிய பத்ர அனயா முத்ரையா முத்ரே ஏனம். ஸோ அந்த இப்போ ராட்சசனுடைய முத்ரா இருக்கு பாரு, இது மோதிரம், அதனால் இது வந்து முத்ராங்கிதமாக பண்ணிவிடு மேலே. சித்தார்த்தகஹ ததா கிருத்வா ஆர்யா அயம் முத்ரிதோ லேகஹ கிம் அபரம் அனுஷ்டியதாம். ஸோ வந்து இப்போ வந்து லேகத்தை வந்து முத்ரை குத்தியாச்சு அதுக்கு, அதை வந்து இன்னுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. சாணக்யா பத்ரா கஸ்மின்ஸ்சித் ஆப்த ஜனானுஷ்டேயே கர்மணி துவாம் வியாபாரயிதும் இச்சாமி. ஒன்றை வந்து ஆத்ம கஸ்மின்சித்து ஆப்த ஜன அனுஷ்டேயே, அதாவது ஒரு 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 சூட்டபிள் பர்சன் இந்த காரியத்தை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு நீ தான் ஆப்தன் அப்படிங்கிறதுனால உன்னை வந்து அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தில் நான் வந்து ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன் மேலே. சித்தார்த்தகஹ ம் சஹர்ஷம் ம் ஆர்யா அனுகிரஹீதோஸ்மி ம் ஆக்ஞாபயது ஆர்யா கிம் அனேன தாசஜனேன ஆர்யஸ்ய அனுஷ்டாதவ்யம். நான் ரொம்ப ஐம் பிளெஸ்டு, சொல்லுங்கோ நான் என்ன பண்ணணும், ஆக்ஞாபயத்து ஆர்டர் பண்ணுங்கோ, அனேன தாசஜனேன கிம் கிம் அஸ்ய அனுஷ்டாத்தவ்யம், நான் என்ன பண்ணணும் இப்போ அப்படிங்கிறத சொல்லுங்கோ. சாணக்யா பிரதமம் தாவத் மத்தியஸ்தானம் கத்வா காதகாஹ சரோஷ தக்ஷிணாக்ஷி சங்கோச சஞ்ஞாம் கிராஹிதவ்யாஹ ததஸ்தேஷு கிரஹீத சங்கேதேஷு பயாபதேச பயாபதேசாதி பயாபதேசாத் பயாபதேசாத் இதஸ்ததஹ பிரதுருதேஷு சகடதாச மத்தியஸ்தானாத் அபனீய ராட்சசம் பிராபயிதவ்யாஹ தஸ்மாச்ச சுஹ்ருத் பிராண பரிரக்ஷண பரிதுஷ்டாத் பாரிதோஷிகம் கிராஹ்யம் ராட்சசஹ ஏவ கஞ்சித் காலம் சேவிதவ்யஹ ததஃப் பிரத்யாசன்னேஷு பரேஷு பிரயோஜனமிதம் அனுஷ்டேயம் கர்ணே ஏவமேவ. ஆமாம், சரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா இப்போது அப்படின்னா, பிரதமம் பத்ர பிரதமம் தாவத் வத்தியஸ்தானம் கத்வா, அங்கே வந்து வத்தியஸ்தானம் கொல்ற இடத்துக்கு போ, அதாவது அங்கே தான் இருக்கான் நம்மளுடைய சகடதாசன். ஐ திங்க் சகடதாசன் ஜெயிலில் இருக்கான். அவனை அங்கே வந்து காதகாஹா சரோஷ தக்ஷிண அக்ஷி சங்கோச சந்யாம் கிராஹிதவ்யாஹா, நீ வந்து அவளுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கணும், அந்த கொல்றா பாரு அவளுக்கு உன்னோட ரைட்டு ஐயை வந்து சங்கோச்சம் பண்ணிதான் கண் அடிச்சுட்டு அவன் அவனு அவள் வந்து அவளுக்கு வந்து நீ ஒரு சம்னியை கொடுக்கணும், அந்த கிரகீத சம்னியேஷு அந்த வந்து உன்னுடைய சம்னியை புரிஞ்சுனுட்டானா அவா
நீ வந்து பய அபதேசாத்து இதஸ்ததா பிரதுருதேஷு, நீ வந்து பயத்தினால இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி காமிச்சுட்டு அந்த சகடதாசனை அந்த வத்தியஸ்தானத்துலேருந்து தூக்கின் போயிடு, கடத்திண்டு போயிடு, சரியா? ஆழ்ச்சிண்டு போய் ராட்சசம் பிராபயித்தவ்யா, ராட்சசன் கிட்ட கொண்டு போய் நீ விட்டுடு. தஸ்மாத்து ச சுஹ்ருத் பிராண பரிதுஷ்ட துஷ்டாத்து பாரிதோஷிகம் கிராஹ்யம். அவன் வந்து டெஃபினட்டாக அவனுடைய ஃப்ரெண்டை நீ காப்பாத்தினதுனால உனக்கு வந்து அவன் வந்து பாரிதோஷிகம் ஏதாவது வந்து பரிசு கொடுப்பான். ராட்சச ஏவ கஞ்சித் காலம் சேவித்தவ்யாக, அந்த ராட்சசனையே கொஞ்ச நாள் வந்து சேவை பண்ணின்று, அவன்கிட்டே அவனைக்கிட்டே அண்டின்று, சரியா? இருந்துட்டு தத பிரத்யாசன்னேஷு பரேஷு பிரயோஜனம் இதம் அனுஷ்டேயம், மற்ற எதிரிகள்லாம் சேர்ந்து அந்த ராட்சசன் கிட்ட வரும்போது இதை நீ செய்யணும் அப்படின்னு கர்ணே ஏவம் ஏவம் காதில் ஏதோ சொல்கிறார். புரியுறதா? மேல சித்தார்த்தக எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சாணக்கியா உச்சியதாம் அஸ்மத் வச்சனாத் காலபாஷிகா தண்டபாஷிகஸ்ச யதா விருஷலஹ சமாஜ்ஞாபயதி யஹ ஏஷஹ க்ஷபணகஹ ஜீவசித்திர் நாம ராட்சச பிரயுக்தஹ விஷகன்யயா பர்வதகம் காதிதவான் சஹ ஏனமேவ தோஷம் பிரக்யாப்ய சனிகாரம் நகராத் நிர்வாசியதாம். ஸோ வந்து இந்த இந்த அதாவது உச்சதாம் அஸ்மத் வசனாத் என்னுடைய வார்த்தைகள்னால இந்த காலபாஷிக்கன் தண்டபாஷிக்கன்னு ரெண்டு இவா இருக்கா, சாண்டாலா கொல்றவா, அவா வந்து விருஷலன் இவனுடைய ஆக்ஞ சந்திரகுப்தனுடைய ஆக்ஞை இதுன்னு சொல்லுங்கோ. யஹ ஏஷஹ க்ஷபணகா ஜீவசித்திர் நாம, ஜீவசித்திங்கிற ஒரு க்ஷபணகன் வந்து யாருடைய ஆள், சாணக்கியனோட ஆள் தான். அவன் வந்து ராட்சச பிரயுக்த விஷ அவன்தான் வந்து ராட்சசனால் தூண்டுவிக்கப்பட்டு விஷகன்யாவை வச்சு இந்த பர்வத்தகனை கொன்னா அப்படிங்கிற ஒரு தோஷத்தை பிரக்யாப்ய ஸ்ப்ரெட் பண்ணி சனிகாரம் அப்படின்னா அவனுக்கு ஒரு அவமரியாதை, ஒரு திரஸ்காரம் பண்ணி நகராத்து நிர்வாசிய நிர்வாசியதாம் இதி அவனை இந்த நாட்டை விட்டே வெளில அனுப்பணும் அப்படின்னு விட்டு. புரியுறதா? ஸோ வந்து இதில் இவனுடைய ஆளான சித்தார்த்தகன் சகடதாசனை கடத்திண்டு போய் ராட்சசனுக்கு ரொம்ப வேண்டியவனாக ஆயிடுறான். அடுத்தது இந்த ஜீவசித்திங்கிற க்ஷபணக்கன் தான் அந்த இந்து சர்மாங்கிற ஃப்ரெண்டு, அவன் தானே க்ஷபணக்கனாக ஆக்கி அவனை அங்கே அனுப்பிட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அவன் மேலே அந்த ஜீவசித்தியின் மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போட்டுட்டு அவனையும் நாட்டை விட்டு அமுச்சுட்டு அவனையும் ராட்சசன்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஆட்களையே தனக்கு எதிரி மாதிரி வெளி உலகத்துக்கு போர்ட்ரே பண்ணிட்டு அவ எல்லாரையும் ராட்சசனை சூழ்ந்து உட்காத்தி வைக்கிறான். இதுதான் சாணக்கியனுடைய பிளான். புரியுறதா? மேலபடி சிஷ்யா ததேதி பரிகிராம சரின்னுட்டு போயிடுறான். சாணக்கியா வத்ச திஷ்ட திஷ்ட யஹ அயம் அபரஹ காயஸ்தஹ சகடதாசஹ நாம ராட்சச பிரயுக்தஹ நித்யம் அஸ்மத் சரீரம் அபித்ரோக்தும் இஹ பிரயததே சஹச்ச அப்படி ஏனம் தோஷம் பிரக்யாப்ய சூலமாரோப்பியதாம் கிரகஜனச்ச அஸ்ய பந்தனாகாரம் பிரவேசியதாம். ஸோ வந்து இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னா, வச்ச நில்லு, இன்னொன்று யோயம் அபரஹா காயஸ்தக இருக்கான் பாரு, காயஸ்த வம்சத்தில் பிறந்த அந்த சக்கடதாசன் இருக்கான் பாரு, அவன் வந்து ராட்சசனால் தூண்டுவிக்கப்பட்டு நித்தியம் எப்பொழுதும் அஸ்மத் சரீர என்னுடைய சரீரத்துக்கு ஒரு அபித்ரோக்தும் மிக அதுக்கு ஏதோ ஒரு ஒரு நாசம் விளைவிக்கணும்னுட்டு பிரயத்தத்தை அவன் எப்பவுமே பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கான். சச்சாபி ஏனம் தோஷம் பிரக்யாப்ய, இந்த தோஷத்தை வந்து அவன் மேலே போட்டு, அதாவது சதாசர்வ காலமும் சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் அகெயின்ஸ்டாக பிளாட் ஏதோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை அவன் மேலே பிரக்யாப்ய அவனை சூலத்தில் ஏற்றிருங்கோ அப்படின்னு சூலம் ஆரோப்பியதாம் கிரகஜனஸ்ச அஸ்ய பந்தனாகாரம் பிரவேசியதாம். அவன் வீட்டு மனுஷா அவன் உறவுக்கார அவன் ஒய்ஃபை எல்லாரையும் வந்து இதில் காராகாரத்தில் போட்டுருங்கோ அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதாவது சித்தார்த்தகனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஆர்டர், அவனை அந்த அதாவது சகடதாசனை தப்பிக்க வைன்னு அவனுக்கு ஆர்டரு,
அதுக்கு முன்னாடி என்ன இங்கே ஆர்டர்னா, அவனுக்கு சூலத்தில் ஆரோப்பம் பண்ணு அப்படின்னு இங்கே ஆர்டர். ஸோ இந்த இந்த இவன் சக்கரதாசனை ஆரோப்பம் பண்ணுற சமயத்தில் சித்தார்த்தகன் வந்து அவனை ஆட்சிட்டு போயிடுவான். புரியுறதா? இதுதான் பிளானு. கிளியரா இருக்கா? மேல சிஷ்யா ததேதி நிஷ்கிராந்தா சாணக்கியா சிந்தாம் நாட்டயதி ஆத்மகதம். சரி, ஒரு நிமிஷம் அபிநாம. ஏய், ஒரு நிமிஷம் இரு. சரி, சிந்தாம் நாட்டயதி ஆத்மகதம் அபிநாம துராத்மா ராட்சசோ கிரஹ்யேதா. அதாவது கொஞ்சம் வந்து கவலையும் வருது, இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறேன், எல்லா பிளானும் நன்னா பண்ணிட்டு இருக்கேன், அந்த துராத்மாவான அந்த ராட்சசன் என்னால் நான் அவனை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு கவலை, ஒரு டவுட் இருக்கு. கவலை டவுட்டு கலந்த ஒரு கவலை. சித்தார்த்தக ஆர்யா கிரகீதா. இதெல்லாம் தான் குட் உமன், இதெல்லாம் தான் நம்ம கீழே வந்து அந்த இதில் படிப்போம், சந்தி அந்த இதில் வந்து இதனோட மென்ஷன் வரும். ஆர்ய கிரகீதக, அவன் வந்து பிடிக்கப்பட்டான் அப்படின்னு. சாணக்கிய சஹர்ஷம் ஆத்மகதம் அந்த கிரகீதோ ராட்சசா பிரகாசம் பத்ர கோயம் கிரகீதா. மனசுக்குள்ள சொல்லிக்கலாம், ஊ இப்போ ராட்சசன் பிடிச்சிட்டோமா அப்படின்றான். உடனே கோயம் கிரகீதா, யாரை யாரை பிடிச்சுட்ட அப்படின்னு கேட்குறான். சித்தார்த்தக கிரகீதா ஆரிய சந்தேஷா. ஆரிய கவிஷ்யாமி காரிய சித்தியை. எனக்கு ஆரியனுடைய சந்தேஷம் வந்துடுத்து, நான் வந்து காரிய சித்தியே தஸ்மாத் கமிஷ்யாமி. நான் வந்து காரிய சித்திக்கோசரம் அதை வந்து அந்த அதை வந்து விஷயத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் போகிறேன், அதை பண்ணுறதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறோம். சாணக்கியா சாங்குலி முத்ரம் லேகம் அர்ப்பயித்வா. அந்த கம்யதாம் அஸ்துதே காரிய சித்தி. ஸோ அந்த அங்குலி முத்ரை பதித்த அந்த லேகம், அந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வா. அஸ்துதே காரிய சித்திகி, உன்னுடைய காரியத்துக்கு சித்தி ஆகட்டும். சித்தார்த்தக ததேதி நிஷ்கிராந்தக. அவன் போயிட்டான். பிரவிஷ்ய சிஷ்யா உபாத்யாய காலபாஷிகோ தண்டபாஷிகஸ்ச உபாத்யாயம் விஜ்ஞாபயத இதம் அனுஷ்டியதே தேவஸ்ய சந்திரகுப்தஸ்ய சாசனம். ஆமாம். ஸோ வந்து காலபாஷிக்கன் தண்டபாஷிக்கன் அவன் ரெண்டு பேரும் உங்ககிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறா என்ன அப்படின்னா, தேவஸ்ய சந்திரகுப்தஸ்ய சாசனம் அனுஷ்டியத்தை, அவருடைய அந்த ஆர்டர் வந்து வில் பி ஃபாலோடு. அப்படின்னா அந்த இவனை வந்து சக்கரதாசனை சூலத்தில் ஏற்ற போகிறோம். சாணக்கியா சோபனம் வத்சா மணிகார சிரேஷ்டினம் சந்தனதாசம் இதானி திரஷ்டும் இச்சா. மணிகார சிரேஷ்டியான சந்தனதாசனை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன், போய் ஆசிண்டு வான்னு அர்த்தம். சிஷ்யா ததேதி நிஷ்கிரம்ய சந்தனதாசேன சக பிரவிஷ்ய இத இத சிரேஷ்டின். போயிட்டு சந்தனதாசனை ஆசிண்டு வாராம், இங்க இங்க வாங்கோ அப்படிங்கிறான். சந்தனதாச ஸ்வகதம் சாணக்கியே அகருணே சஹசா சப்தாயிதஸ்யாபி ஜனஸ்ய நிர்தோஷஸ்யாபி சங்கா கிம் புனர் மம ஜாததோஷஸ்ய. சாணக்கியேக்கு பதில் சாணக்கியேன அகருணேனன்னு ஒரு பாட்டம் இருக்குது. சாணக்கியேன அகருணேன சஹசா சப்தாயுதஸ்யாப்பி ஜனசிய நிர்தோஷஸ்யாப்பி சங்கா கிம் புனர்மம ஜாததோஷஸ்ய. அதாவது அகருணேன சாணக்கியேன சஹசா சப்தாயுதஸ்யாப்பி நிர்தோஷஸ்யாப்பி ஜனசிய சங்கா. கருணையே துளி கூட இல்லாத அந்த சாணக்கியனால் திடீர்னு கூப்பிட்டா அப்படி கூப்பிடப்பட்டது அப்படின்னா, நிர்தோஷஸ்யாபி ஜனசிய சங்கா, தப்பே பண்ணாத ஒரு மனுஷனுக்கு கூட சங்கா, சங்காங்கிறது ஒரு பயம்ங்கிறது இருக்கும், ஒரு சந்தேகம், ஒரு பயம், பயம் கலந்த ஒரு சந்தேகம்ங்கிறது இருக்கும். கிம் புனர் மம ஜாத தோஷஸ்ய, ஆனால் நானும் தப்பு பண்ணிட்டுருக்கேன், என்ன தப்பு பண்ணிட்டுருக்கேன், என் வீட்டில் தான் ராட்சசனுடைய ஃபேமிலியை வச்சுட்டுருக்கேன், ஸோ எனக்கு என்னுடைய ஸ்திதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். புரியுறதா? மேலே தஸ்மாத் வனிதா மயா தனசேன பிரமுகா நிஜ நிவேச சம்ஸ்திதாக கதாபி சாணக்கிய ஹதக்கோ கேஹம் விச்சினோதி தஸ்மாத் அவஹிதாக நிர்வகத வர்த்துகு அமாத்திய ராட்சசஸ்ய கிரகஜனம் மமதாவத் பவதி மமதாவத் யத் பவதி தத் பவத்விதி. அடுத்த அதோட ஓகே. ஸோ வந்து தஸ்மாத் பணிதா மயா தனசேன பிரமுகாக நிஜ நிவேச சம்ஸ்திதாக, என் வீட்டில் இருக்கின்ற தனசேனன் முதலிய ரொம்ப அவாளாம் அவாளாமும் மர்ச்சன்ட்ஸ், இவனை மாதிரி வியாபாரிகள்,
கதாபி சாணக்கிய ஹதகஹ கேஹம்மே விசுநோதி. என்னுடைய வீட்டை வந்து சோதனை பண்ணுறதுக்கோ வந்து பார்க்கறதுக்கோ அந்த 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 சாணக்கியனை சேர்ந்தவா டெஃபினட்டாக வருவா. அந்த துஷ்ட சாணக்கியனோட இது வந்து டெஃபினட்டாக என் வீட்டுக்கு வரும். தஸ்மாத்து அவஹிதா, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா, நிர்வகத பர்த்துஹு அமாத்திய ராட்சசிய கிரகஜனம், ராட்சசனுடைய கிரகஜனங்களை நீ பார்த்துக்கோ சரியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மம தாவத்து எத் பவதி தத் பவது இதி, எனக்கு என்ன ஆனால் ஆறுதோ ஆயிட்டு போகிறது, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். எனக்கு என்ன வேணால் ஆகலாம், ஆனால் ராட்சசனுடைய மனுஷா ராட்சசனை சேர்ந்த அவன் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும், அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்படின்னு நான் வந்து ஏற்கனவே வந்து என்ன தனசேனன் முதலிய வியாபாரிகள் யார் என்னோட இருக்காளோ அவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்திருக்கேங்கிறான். புரியுதா? மேல சிஷ்யா ஓ சேஷ்டின் இதைதா. இங்க வாங்கோ அப்படிங்கிறான் சந்தனதாசனை பார்த்து. சந்தனதாசா அயம் ஆகச்சாமி உபௌ பரிக்கிராமகா, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போறா. சிஷ்யா உபசிருத்திய உபாத்யாய அயம் ஸ்ரேஷ்டி சந்தனதாசா. ஸ்ரேஷ்டி சந்தனதாசன் வந்துட்டான். சந்தனதாசா ஜெயது ஆரியா. ஆரியருக்கு வெற்றி உண்டாகட்டும். சாணக்கியா நாட்டியேன அவலோக்கிய ஸ்ரேஷ்டின் ஸ்வாகதம் இதான் ஸ்வாகதம் இதம் ஆசனம் ஆசியதாம். ஸ்வாகத்தம், உங்களுக்கு வெல்கம். இந்த ஆசனம், இந்த ஆசனத்தில் உட்காந்துக்கோங்கோ. சந்தனதாசா கிம்ன ஜானாதி ஆரியா யதா அனுசித உபசாரஹ ஹிருதயஸ்ய பரிபாவாதபி துக்கம் உத்பாதயதி தஸ்மாத் இஹைவ இஹைவ உசிதாயாம் பூமோ பூமோ உபவிஷாமி. உபவிஷாமி. ஸோ வந்து பிரணம்ய அவனுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிம் ந ஜானாதி ஆரியஹ யதா அனுச்சித உபசாரஹ ஹிருதயஸ்ய பரிபவாத் மகத் துக்கம் உத்பாதயதி. உபசாரம்ங்கிறது அந்த அதாவது ஒரு ஒரு எதிரி வரான் அவனுக்கு பயங்கரமாக வந்து நம்ம உபச்சாரம் பண்ணோன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கும், அதுவே ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். புரியுறதா? ஆர் நம்மளை ஏற்கனவே ஒருத்தர் அவமானப்படுத்தியிருக்கா, நமக்கு அகெயின்ஸ்டாக அவள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும். அவள் வரும்போது வாங்கோ வாங்கோ அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதையோடு நம்ம வர வச்சோம்னு வச்சுக்கோ, அது வந்து அவளுக்கு வந்து மகத் துக்கம் உத்பாதயதி. அதில் வந்து அவமானமும் இருக்குது கஷ்டமும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார். புரியுறதா? ஜானாதி ஆர்யா யதா அனுச்சித உபசாரஹ ஹிருதயஸ்ய பரிபவாத் பரிபாவாத் அபி மகதுக்கம் உற்பத்தியதி. ஒருத்தருக்கு வந்து இன்சல்ட் பண்ணுறதை விட ஒரு பெரிய துக்கத்தை வந்து எது கிரியேட் பண்ணும்னா, அனுச்சிதமாக பண்ணுற ஒரு உபச்சாரம். உச்சிதமான உபச்சாரம் இல்லை. உன்ன மாதிரி சாணக்கியனான நீ எப்படிப்பட்டவன் நீ எனக்கு தெரியும், நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். நீ வந்து எனக்கு ஆசனத்தில் உட்காருற மாதிரி ஒரு உபச்சாரத்தை பண்ணுற, அது வந்து எனக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறான். சரியாது சரியா? தஸ்மாத்து ஈக ஏவ உச்சிதாயாம் பூமோ உபவிஷாமி, இங்கே எனக்கு சூட்டபிளாக இருக்கிற தரையிலே நான் உட்காந்துக்கிறேங்களாம். புரியுதா? இது வந்து உங்களுக்கு ஈஆர்சி கிம்ன ஜானாதி ஆர்யா அதுலேருந்து மகத் துக்கம் உத்பாதயதி வரைக்கும். தஸ்மாத் இஹ உச்சிதாயாம் பூமோ உபவிஷாமி, அதுவும் ஈஆர்சி. சரியா இருக்கா? ஓ ஸ்ரேஷ்டின் மாமா ஏவம் சம்பாவிதம் ஏவ இதம் அஸ்மத் விதைஹி பவதஹ தது உபவிஷ்யதாம் ஆசனே ஏவ ஆசனே ஏவ. ஸோ அந்த அப்படிச்சிச்சி அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு வந்து சம்பாவிதம்னா உச்சிதம் தான். இந்த அஸ்மத் விதைஹி என்ன மாதிரி இருக்கிற மனுஷர்களால் உங்களை மாதிரி இருக்கிற மனுஷாளுகளுக்கு சரியான சம்பாவிதம் மரியாதை இது, உச்சிதம் தான் இது. அதனால் உபவிஷ்யதாம் ஆசன ஏவ, ஆசனத்திலே உட்காருங்கோ அப்படின்றார். எத்தையோ இவன் பிளான் பண்ணிட்டு தான் நம்மளை இங்க கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு ஓடிண்டே இருக்கு. சரியா? ஏதோ ஏதோ ஒன்றத்தை குறிச்சு தான் நம்மளை இங்க கூப்பிட்டுருக்கான். அதனால ஹி இஸ் இன் டு சம் பிளான் இந்த துஷ்டேன ஏதோ ஆரிய ஆக்ஞாபயதி அப்படின்னுட்டு இது உபவிஷ்டா உட்காந்துக்கிறான். சாணக்கியா ஓ ஸ்ரேஷ்டின் சந்தனதாச அபி பிரச்சீயந்தே
சம்யவஹாராணாம் விருத்திலாபாக. என்கொயர் பண்ணுறான், ஜென்ரல் என்கொயரி. ஸோ சந்தனதாசரே, உங்களுக்கு வந்து உங்களுடைய வியாபாரத்தில் எல்லாம் பிரச்சியந்தே, நல்ல வந்து வர்தந்தே தானே, எல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்கணும், உங்களோட வியாபாரம் நல்லா போயின்னு இருக்கணும், உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறான். சந்தனதாசக ஸ்வகதம் அத்தியாதரக சங்கனியக பிரகாச அதகிம் ஆரியஸ்ய பிரசாதேன அகண்டிதாமே வாணிஜ்யம். அத்தியாதர சங்கனியா, ERC ரொம்ப மிஞ்சி ஒரு மரியாதை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ரியலி டவுட்ஃபுல். டூ மச்சா ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சி கொடுத்து, எந்த இடத்துல நம்ம வந்து பயந்துட்டு என்ன அவமரியாதை கிடைக்க போகிறதுன்னு நினச்சிட்டு போகிறோம், அந்த பயத்தோடு இருக்கிற இடத்துல இன்னும் இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு ஜாஸ்தியான ஒரு மரியாதை கிடைச்சி கொடுத்துனா அது வந்து இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அ டவுட். ஸோ அத்தியாதர சங்கனியா ERC பிரகாஷம் அதகிம், வேற என்ன, ஆரியர் உங்களுடைய பிரசாதேன உங்களுடைய அனுகிரகேன நாங்கள் வந்து அகண்டிதாமே வணிஜ்யா, எனக்கு வந்து ஒரு ஒரு அன்இன்டரப்டடாக இருக்குது, நன்னா போயின்னு இருக்கு என்னுடைய என்னுடைய வாணிஜ்யம் மேலே. சாணக்கியா நகலு சந்திரகுப்த தோஷா அதிக்ராந்த பார்த்திவ குணான் அதுனா ஸ்மாரயந்தி பிரகிருதி. ஸோ வந்து இப்போ சந்திரகுப்தனால், அதாவது இப்போ இருக்கிற ராஜ்யம் என்னது, இப்போ இருக்கிற ராஜ்யம் வந்து நந்தனால், நந்தராஜ்ய ராஜனால் ஒரு காலத்தில் ஆண்ட நகரம் தான் இது. அதை தான் இப்போ வந்து இந்த சந்திரகுப்த மௌரியனை இப்போ ராஜாவாக்கி உட்காத்தி வச்சுருக்கான் சாணக்கியன், நந்தனை அழிச்சுப்பிட்டு. ஸோ இப்போது அந்த நந்தன் இருக்கிற சமயத்தில் அவன் பலவிதமான தப்புகள் பண்ணியிருக்கான், ராஜ்யத்தை சரியாக ஆளாமல் இருக்கலாம். ஆனால் எப்பவுமே நமக்கு எப்படி என்ன பாலிடிக்ஸில் எப்படி தானே, ஒரு பார்ட்டி போயிட்டு இன்னொரு பார்ட்டி வந்ததுன்னா தான் ப்ரெசண்ட் பார்ட்டி பண்ணுற தோஷத்தினால் வச்சு அந்த ப்ரீவியஸ் பார்ட்டியே பெட்டரோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அதே தான் இங்கே. நகலு சந்திரகுப்த தோஷாக அதிக்ராந்த பார்த்திவ குணான்னு அதுனா ஸ்மாரயந்தி பிரகிருதி. ஸோ வந்து சந்திரகுப்தனுடைய அவன் பண்ணுற தோஷங்கள் ஏதாவது, அதனால் சிட்டிசன்ஸ் வந்து ஹோப் தே ஆர் நாட் ரிமைண்டட் ஆஃப் தி குட் வேர்ச்சூஸ் ஆஃப் நந்தா, நந்தனை பற்றி அவன் நினச்சிடக்கூடாது. இப்போது புரியுறதா உங்களுக்கு, பிரகிருதிஹீனா சிட்டிசன்ஸு அதிக்ராந்த பார்த்திவ குணான்னு அதுனா ஸ்மாரயந்தி, இந்த சந்திரகுப்த தோஷாக ஸ்மாரயந்தி, இந்த சந்திரகுப்தனுடைய தோஷங்கள் வந்து எதை வந்து நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னா, அதிக்ராந்த பார்த்திவ குணான்னு அதுனா, ஏற்கனவே ஆண்ட அந்த ரந்தராஜாவினுடைய குணங்களை இப்பொழுது நினைவுபடுத்துகிறதா அப்படின்னு கேட்குறார். புரியுது, கிளியராக இருக்கணும் மேலே படி. சந்தனதாசக கர்ணௌ பிதாய சாந்தம் பாபம் சாரத நிஷா சமுத்கதேனைவ பூர்ணிமா சந்திரேன சந்திரஸ்ரீயாதிகம் நந்தந்தி பிரகிருதி. ஸோ வந்து சாந்தம் பாப்பம் இல்லும் இல்லை இல்லை அப்படின்னுட்டு காதை மூடிண்டு சாரதா நிஷாச நிஷா சமுத்கதேன இவ பூர்ணிமா, அதாவது இப்போ ஒரு ஃபுல் மூன், எப்படி சரத்காலத்தில் வந்து ஒரு ஃபுல் மூன் வருதோ அந்த மாதிரி, அந்த அந்த மாதிரி சந்திரகுப்தனுடைய ஸ்ரீயம், அவனுடைய இந்த சம்பத்து, அவனுடைய இந்த ராஜ்ய பரிபாலனத்தை எல்லாரும் வந்து சந்தோஷமாக எடுத்துட்டுருக்கா, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறா, நந்தந்தி பிரகிருதையாக இந்த பீப்புள் எல்லாமே வந்து அதை புகழறா. இது ERC போட்டுக்கோங்கோ, சாரத நிஷா சமுத்கதேன இவ, அதுலேருந்து பிரகிருதையாக வரைக்கும் மேல. சாணக்கியா போஸ்ரேஷ்டின் யதி ஏவம் பிரீதாபியாக பிரகிருதிபியாக பிரதிப்பிரியம் இச்சந்தி ராஜான். உடல பார், அடுத்தது கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. அப்படின்னா இஃப் ஆல் த பீப்புள், இஃப் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி சிட்டி ஆர் வெரி ஹாப்பி, தென் அவள் வந்து பிரதி உபகாரம் அந்த ராஜாக்கு ஏதாவது பண்ணிடணுமே. பிரீதாபியக பிரகிருதிபியக, ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கின்ற இந்த நாகரிகா இந்த சிட்டிசன்ஸ் கிட்டேருந்து பிரதிபிரியமிச்சந்தி ராஜானக, பிரத்யுபகாரம், திருப்பி அந்த ராஜாக்கு வந்து ஏதாவது வந்து பண்ண வேண்டாமாவா அப்படிங்கிறான். சந்தனதாச ஆக்ஞாபயது ஆரியஹ கிம் கியத் அஸ்மத் ஜனாத் இஷ்யதே. நீங்க வந்து சொல்லுங்கோ எங்களுக்கு, எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுங்கோ, அஸ்மாத்து ஜனாத்து இஷ்யதே கிம் கியத், என்ன எப்படி எவ்வளவு வேணும் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்கோ அப்படிங்கிறான். சாணக்கியா கோஸ்ரேஷ்டின் சந்திரகுப்தராஜ்யம் இதம் நந்தராஜ்யம் யதஹ நந்தஸ்ய ஏவ அர்த்தருச்சேஹ அர்த்தசம்பந்தஹ ப்ரீதிம் உற்பாதயதி சந்திரகுப்தஸ்ய து பவதாம் அபரிக்லேஷஹ ஏவ.
எப்படி பாயிண்ட் பாருங்க, பஞ்சதெல்லாம் தான். போஹோ சிரேஷ்டின் சந்திரகுப்த ராஜ்யம் இதம் நரந்தரா நந்தராஜ்யம். யார் என்ன எவ்வளோ பைசா வேணும்னு கேட்குறியே, இது உன்னுடைய நந்தராஜ்யம் இல்லைப்பா, இது சந்திரகுப்தனுடைய ராஜ்யம். யதா நந்தசேவ அர்த்த ருச்சேகே அர்த்த சம்பந்தா, நந்தனுக்கு தான் அர்த்தம் பைசாலையும் அது அதுக்கு அதுக்கு உண்டான சம்பந்தங்கள் தனலோபகாவன், அது வந்து பிரீத்தி முத்பாதையதி, நந்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்திரகுப்தஸ்ய தூ பவதாம் அபரிக்லேஷ ஏவ, சந்திரகுப்தனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னா நீங்கள் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது, அண்டு உங்களுக்கு உங்களுடைய அபரிக்லேஷகா உங்களுடைய துக்கத்தினுடைய அபாவம் உங்க நீங்க கஷ்டப்படாம இருக்கிறதும் அவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்கள் வந்து இவன் மாதிரி கிடையாது, நந்தன் மாதிரி கிடையாது. இஆர்சி போட்டுக்கோங்கோ, சந்திரகுப்த ராஜ்யம் இதம் ந நந்தராஜ்யம், அது சரியா. நந்தசைவ அர்த்த ருச்சேகே அர்த்த சம்பந்த பிரீத்தி உத்பாதயதி, அது ஒன்று தனியாக போட்டுக்கோங்கோ. சந்திரகுப்தஸ்ய தூ பவதாம் அபரிக்லேஷா ஏவ. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆரிய அனுகிரகீதோஸ்மி. ரொம்ப ஐ அம் பிளஸ்டு. ஓகே. சாணக்கியா போ சிரேஷ்டின் சஹஜ அபரிக்லேஷ கதம் ஆவிர்பவதி இதி நனு பவதா பிரஷ்டவ்யாஹ ஸ்மா. வெறும்னா வந்து நாங்கள் வந்து பிளஸ்டுன்னு சொல்லிட்டு நைஸாக கழிஞ்சு நூட்டிய, நீ என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சச்சா அபரிக்லேஷா கதமாவிர் பவதி இது நானு பவதா பிரஷ்டவியாக ஆஸ்மக. ஸோ அந்த அந்த அபரிக்லேஷங்கிறது அந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது அந்த அது எப்படி வருங்கிறது நீ கேட்டிருக்கணுமே அப்படிங்கிற, புரியுறதா? சந்தனதாசா ஆக்ஞாபயது ஆர்யா. எப்படி என்னன்னு நீங்களே சொல்லுங்க. சாணக்கியா சங்க்ஷேபத்தோ ராஜனி அவிருத்தாபிஹி அவிருத்த அவிருத்தாபிஹி விருத்திபிஹி பவிதவ்யம். சங்க்ஷேபதா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ராஜனி ராஜாவினிடத்தில் அவிருத்தாபிஹி விருத்திபிஹி பவிதவ்யம். அவிருத்தம்னாலே விருத்த ரஹிதம், விருத்த ஸ்வபாவம் இல்லாமல் எனிமிட்டி பாவத்தோடு இல்லாமல் ஒரு மைத்ரி பாவத்தோடு இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விருத்தியானது பவிதவ்யம் இருக்க வேண்டும். இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இஆர்சி போட்டுக்கோங்க. இது சங்க்ஷேபதாக ராஜனி அவிருத்தாபிஹி விருத்திபிஹி பவிதவ்யம். மேல சந்தனதாசா ஆரியா கஹ புனஹ அதன்யஹ ராஜ்ஞா விருத்தஹ இதி ஆரியேண அவகம்யதே. யார் வந்து ராஜாக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறோம், புரியுறதா? அதன்யஹ கஹ ராஜ்ஞா விருத்தஹ இதி ஆரியேண அவகம்யதே, நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கேள் அப்படின்னு கேக்குறோம். பவானேவ தாவத் பிரதமம், அதுல ஃபர்ஸ்டே நீதான்பா அப்படிங்கிறோம். சந்தனதாசா கர்ணம் பிதாய சாந்தம் பாபம் சாந்தம் பாபம் ஈதிருஷா திருணானாம் அக்னினா சக விரோத. ஐயோ சாந்தம் பாபம், எப்படி வந்து ஒரு ஒரு திருணத்துக்கு வந்து அக்னியோட எப்படி வந்து விரோதம் இருக்கும், இருக்கவே இருக்காதே. நல்ல புல்லுக்கு வந்து அக்னியோட எப்படி இருக்க போகிறது, இருக்கவே இருக்காது சரியா. இது வந்து இது வந்து இஆர்சி கீதிருஷா திருணானாம் அக்னினா சக விரோதா. நேரா படி. சாணக்கியா அயம் ஈதிருஷோ விரோதா யூ யஸ்துவம் அத்யாபி ராஜா பத்யக அபத்யகாரினா அபத்யகாரினா ராஜா அபத்யகாரினா அமாத்திய ராட்சசஸ்ய கிரஹஜனம் ஸ்வகிரஹம் அவினீய ரக்ஷசி. இந்த மாதிரி ஒரு விரோதம் என்ன அப்படின்னா, யஹத் இன்னைக்கு கூட நீ எது ம் அத்யாபி, நீ இன்னைக்கு கூட ராஜா அபத்தியகாரினக அமாத்திய ராட்சசஸ்ய கிரகஜனம் ஸ்வகிருகே ராட்சசி, ராஜாக்கு அகெயின்ஸ்டா காரியம் பண்ற அந்த ராட்சசனுடைய குடும்பத்தை கிரகஜனம் ஸ்வகிருகே ராட்சசி, நீ உன் வீட்டுல வச்சுன்னு காப்பாத்தின்னு இருக்க. சந்தனதாச ஆர்யா அலீகமேதத் கேனாபி அனபிக்னேன ஆரியஸ்ய நிவேதி. இது வந்து மகா பொய், யாரோ வந்து அனபிக்னேன என்னை பற்றி தெரிஞ்சிக்காத யாரோ ஒருத்தரால் இது சொல்லப்பட்டது, இதை நம்பாதீங்கோங்கிறோம். சந்தனதாசா சாணக்கியா போ சிரேஷ்டின் அலம் ஆசங்கையா வீதாக பூர்வராஜ புருஷாக பௌராணாம் அனிச்சதாம் அப்படி கிரகேஷு கிரகஜனம் நிக்ஷிப்பிய தேசாந்தரம் வஜந்தி ததா தத் பிரச்சாதனம் தோஷம் உத்பாதய. போஹோ சிரேஷ்டின் அலம் ஆசங்கையா, நீ வந்து ரொம்ப வந்து இது பண்ணாத,
கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை இது பண்ணாத, உண்டு பண்ணிக்காத. பூர்வராஜ புருஷாஹா பீதாஹா பௌராணாம் அனிச்சதாமபி கிரகேஷு கிரகஜனம் நிக்ஷிப்பிய தேசாந்தரம் விரஜந்தி பீதாஹா. ரொம்ப பயந்த பூர்வராஜ புருஷாஹா, முன்னாடி ராஜா கிட்ட இருந்த ராஜபுருஷர்கள், இந்த மந்திரிகள் எல்லாருமே. பௌராணாம், ஸோ பௌராணாம், அந்த புறவாசினாம், அந்த அவ வந்து அனிச்சதாமபி, அவ வந்து விரும்பாட்டியும் கூட உங்களுடைய கிரகேஷு கிரகஜனம் நிக்ஷிப்பிய தேசாந்தரம் விரஜந்தி, உங்களுடைய வீடுகளில் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து வச்சுட்டு அவள் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறா. ததஹா தத் பிரச்சாதனம் தோஷம் உத்பாதயதி, அவளை மறைக்கிற பேர் அவள் இல்லைன்னுட்டு அது வந்து தோஷத்தை உண்டாக்குறது. தட்ஸ் அ காஸ் ஆஃப் த கில்ட் ஆர் ஃபால்ட். சந்தனதாசः एवं नु इदं तस्मिन् समये आसीद् अस्मद्गृहे अमात्यराक्षसस्य गृहजनः इति ஏவம் நுய்தம் தஸ்மின் சமயே ஆசீத் அஸ்மத் கிரகே. இது ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா, அந்த டைமில் எங்கள் வீட்டில் இருந்தா, பாஸ்ட் டென்ஸ் புரியுறதா, அவளுடைய புத்திர கலத்திரன், அவளுடைய புள்ள ஒய்ஃபெல்லாம் அப்போ என் வீட்டில் இருந்தா. இப்போ இல்லைன்னு அர்த்தம், சாணக்யா இப்போ இல்லைன்னு அர்த்தம். சாணக்யா पूर्वम् अनृतम् इदानीम् आसीत् इति பரஸ்பர விரோதினி परस्परविरोधिनी வச்சனே. முதல்ல அநிருத்தம் பொய் சொன்னேன், அதாவது அலிகம்னு சொன்னேன், என்னை பற்றி வந்து யாரோ பொய்யை கிளப்பி விட்டுருக்கா, நான் அவளை வச்சிக்கவே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். பூர்வம் அநிருத்தம்னு சொன்னேன், இதானீம் ஆசீததி இருந்தா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டுமே பரஸ்பர விரோதினியேப்பா. முதல்ல வந்து அவளை நான் வச்சிக்கவே இல்லைன்னு அட்மிட் பண்ணேன், யாரோ என்னை பற்றி அநிருத்தம் சொல்கிறாங்கிறத சொன்னேன். இப்போ வந்து இப்போ இல்லை, முன்னாடி இருந்தா என் வீட்டிலன்னு சொன்னேன். ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டரியாக இருக்கேப்பா அப்படிங்கிறோம். இதுவும் இஆர்சி, பூர்வம் அநிருத்தம் இதானீம் ஆசீத் இதி பரஸ்பர விரோதினி வச்சனே. மேலே சந்தனதாசः एतावदेव अस्ति मे वाक्छलम् எனக்கு இவ்வளோதான் வாக்சலம், என்னால் வந்து இவ்வளோதான் வந்து சொல்ல முடியும், எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு தான் வந்து ஒத்துக்கொள்ளப்படும், அதாவது நான் வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் வேர்ட்ஸ் அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இதுக்கு மேலே இல்லைங்கிற மாதிரி. என்ன என்னுடைய எனக்கு வந்து என்னால் வந்து நீங்கள் எப்படி கேட்டாலும் முன்னும் பின்னும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு வாக்சாதுர்யம் கிடையாது, என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோதான். புரியுறதா? ஏதாவதேவ அஸ்தி மே வாக்சலம். நெக்ஸ்ட். எனக்கு இங்க கட்டா இருக்கு அந்த லைன். ஆக்சுவலி சாணக்கியன், சாணக்யா போ போ சிரேஷ்டின் சந்திரகுப்த சந்திரகுப்தே ராஜனி. ராஜனி சலானாம் இருக்கு. அப்பரிக்கிரகச்சலானாம் தத் சமர்ப்பய ராட்சசஸ்ய. சோ போஹோஸ், ஆமாம், ஸோ வந்து சந்திரகுப்தே, சந்திரகுப்தன் இடத்தில் அந்த ராஜனி, அந்த ரிப்பன் இடத்தில் சலானாம், அதாவது ஒரு ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுண்டு, பரிக்கிரகனா ஒரு ஒரு அவகாசம் கிடையாது, யூ வில் நாட் பி எக்ஸம்டட், உனக்கு வந்து பர்மிஷன் வந்து உன்னை வந்து மன்னிப்புங்கிறது கிடைக்காது, அதனால் தத் சமர்ப்பய ராட்சசஸ்ய கிரகஜனம், அதனால் ராட்சசனுடைய மனுஷால எங்கிட்ட வந்து சமர்ப்பிச்சுடு, அச்சலம் பவது பவதா, நீ வந்து ஒரு கபட்டமும் இல்லாமல் இருந்துரு. சரியா? மேலே சந்தனதாசः आर्य ननु विज्ञापयामि आसीद् अस्मद् गृहे अमात्यराक्षसस्य गृहजनः इति ஸோ வந்து ஆசீத் அஸ்மத், திருப்பியும் நான் சொல்கிறேன், அஸ்மத் கிரகே ஆசீத் அஸ்மத் கிரகே அமாத்திய ராட்சசஸ்ய கிரகஜனக ஆசீத், இப்போ இல்லை அப்படிங்கிறத நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறோம். சாணக்யः अथ इदानीं क्व गतः இப்போ எங்கே போயிட்டா? முன்னாடி இருந்தானா, இப்போ எங்கே சந்தனதாசः அமுச்சு விட்டுட்டேன் வாழ? न जानामि எனக்கு தெரியாது அப்படிங்கிறோம். சாணக்யः ஸ்மிதம் கிருத்வா கதம் ந ஞாயதே நாம கோ ஸ்ரேஷ்டின் சிரசி பயம் பயம் அதிதூரே அதி அதிதூரே அதிதூரே தத் பிரதீகாரः அன்யச்ச நந்தமிவ விஷ்ணுகுப்தா.
இது அர்த்தோக்தே லஜ்ஜாம் நாட்டயித்வா சந்திரகுப்தம் அமாத்திய ராட்சசக சமுச்சேசியதி இது மா மா ஏவம் வம்சதாஹ. ஸோ வந்து என்ன சொல்கிறான், ஸ்மிதம் கிருத்துவா கதம் ந எனக்கு தெரியாது, ந ஜானாமி குத்ரகதா அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் சந்திரதாசன். ஸ்மிருதம் கிருத்துவா ஒரு ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, கதம் ந நியாயத்தே நாம, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், போஸ்ரேஷ்டின் சிரசி பயம் அதிதூரே தத் பிரதிகாரக. சிரசில் இன்னொரு இது வந்து சிரசி பணி தூரே தத் பிரதிகாரகன்னு ஒன்று இருக்குது. அதாவது உனக்கு வந்து தலையில் வந்து பாம்பு வந்து கொட்ட போகிறது, உன்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்குது, அதுக்கு ரெமிடியான அந்த ஔஷதி அது வந்து எங்கேயோ ஒரு மலையில் தான் கிடைக்க போகிறது அதனுடைய தத் பிரதீகாரம். அதே மாதிரி இங்கே என்னென்னா, இங்கே பயக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்திரகுப்தே அவன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கிற ஒரு பயம், அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற பயம் ரெடியாக இருக்குது உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு. உனக்கு பிரதீகாரம் எது, உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா, அந்த ராட்சசன். அவன் இங்கே கிடையாது, அவன் அதிதூரே, அவன் வந்து ரொம்ப தள்ளி இருக்கான். இல்லைனா இதுக்கப்புறம் அந்நச்ச நந்தமிவ விஷ்ணுகுப்தா அர்த்தோக்தோ லஜ்ஜாம் நாட்டயதி. எப்படி அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் இருக்கு, உபரி கணம் கணரட்டித்தம் தானே, அது சந்திரதாசன் சொல்றது எனக்கு இதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் புக்கில் அது இல்லவே இல்லை, இன்னொரு புக்கில் தான் இருக்குது. அந்நச்ச நந்தமிவ விஷ்ணுகுப்தா இல்லைன்னா நவநந்தாவை நான் வந்து நான் எப்படி கொன்னேனோ அந்த மாதிரி இந்த விஷ்ணுகுப்தனானவன் அப்படின்னு அர்த்தோக்தோ லஜ்ஜாம் நாட்டயதி அது அதுக்கப்புறம் இருக்குது. இங்கே வந்து இவன் வந்து சந்திரதாசன் வந்து ஸ்வகதம் உபரி கனம் கனரட்டிதம் தூரே தயிதா கிமேதது ஆபதிதம் ஹிமவதி திவ்ய ஔஷதய ஷீர்ஷே சர்பகா சமாவிஷ்டக. அதே சொல்கிறான், உபரி கனம் கட கனரட்டிதம் என் மேலே வந்து மேகங்கள் கர்ஜிச்சுன்ட்ருக்கு, தைதா எனக்கு பிரியமானவா ரொம்ப தூரத்தில் இருக்கா, கிமேத்தது ஆபதித்தம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதி வந்துருத்தே, ஹிம திவ்ய ஔஷதய ஹிமவதி ஹிம பர்வதங்களில் இருக்குது திவ்யமான ஔஷதங்கள், ஷீர்ஷே சர்பகா சமாவிஷ்டக என் தலையிலையோ பாம்பு கொத்த உட்காந்துட்டுருக்கு, அது கொத்திடுத்து அப்படின்னா ஔஷதி எங்கேயோ தூரத்தில் இருக்குது, நான் என்ன பண்ணுவேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்நச்ச நந்தமிவ விஷ்ணுகுப்தா நந்தனை எப்படி கொண்டேனோ அந்த மாதிரி நான் வந்து அப்படின்னு சொல்லி நிற்கிறான். சந்திரகுப்தம் அமாத்திய ராட்சசா சமுச்சேசியதி இது மா மா ஏவம் வம்சதாஹ. பஷ்ய சந்திரகுப்தனை அமாத்திய ராட்சசனானவன் நாசயிஷ்யதி அவன் கொன்னுடுவான் அப்படின்னு நீ நினச்சுடாத, அது சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படின்னா படி பஷ்ய பஷ்ய விக்ராந்தைஹி நயசாலிபிஹி சுசச்சிவைஹி ஸ்ரீஹி வக்ர நாசாதிபிஹி நந்தே ஜீவதி யா ததா ந கமிதா ஸ்தைரியம் சலந்தி முன்பு தாம் ஏகத்வம் உபாகதாம் யுதிமிவ பிரஹ்லாதயந்தீம் ஜகத் கஷ்சந்திராதிவ சந்திரகுப்த நிருபதியை கர்த்தும் யவசியேத் பிருதம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, முன்ன நந்தன்கிட்ட வக்ரநாசன் முதலிய நல்ல சச்சிவர்கள் மினிஸ்டர்ஸு விக்ராந்தைஹி நயசாலிபிகி ரொம்ப பராக்கிரமத்தோடையும் இருந்தால் அவளுக்கு வந்து நீதி சம்பந்தமான விஷயங்களும் நன்றாக தெரியும். அப்படி இருந்த பொழுதிலும் நந்தே ஜீவதி அவன் இருந்த உயிரோடு இருந்த காலத்தில் அவனால் அந்த ராஜ்யலக்ஷ்மிக்கு ஒரு ஸ்திரதாங்கிறது கொடுக்க முடியல. ந கவிதா ஸ்தைரியம் சலந்தி முகுகு எப்பவுமே அதில் ஒரு சலனம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து யாருமே கிடையாது, அவள் எல்லாரும் போயாச்சு, நந்தனும் கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த சந்திரகுப்தனை யார் ஆட்ட முடியும், ஒன்றும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.